ஈரான் பாலைவனத்தில் மீட்கப்பட்ட 6 இலங்கை இளைஞர்கள். ஈரான் எல்லைக்கு அருகாமையில் உள்ள பாலைவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த 6 இலங்கை இளைஞர்கள் மீட்கப்பட்டு இன்று நாடு திரும்பியிருக்கின்றனர். இளைஞர்கள் 6 பேரும் கடுமையாக வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டு தாக்கப்பட்டு உணவு சம்பளம் வழங்கப்படாத நிலையில் பெரும் முயற்சியில் மீட்கப்பட்டிருக்கின்றனர். நாடு திரும்பியவர்கள் திருகோணமலை கிண்ணியா பிரதேசத்தில் வசிப்பவர்கள். இவர்கள் கிண்ணியாவில் உள்ள சட்டவிரோதமான தரகர் ஊடாக குவைத்துக்கு வேலைக்கு சென்றிருக்கின்றனர். அங்கு குவைத் ஷேக் ஒருவரால் நடத்தப்படும் பண்ணைக்கு பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்கின்றனர். குவைத்தில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு இரவு நேரத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தமது நிலைமை குறித்து தெரிவித்திருக்கின்றனர். இதனையடுத்து அவர்களை மீட்கும் நடவடிக்கை ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இலங்கை இளைஞர்களை மீட்பதற்காக குவைத்தின் உயர் பாதுகாப்பு பிரிவினர் மேஜர் ஜெனரல் ஒருவரின் உதவியுடன் சிறப்பு இராணுவ நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டு மீட்கப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. யாழில் திடீரென படையினர் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு. யாழ் கொக்குவில் பொற்பதி வீதியில் உள்ள தனியார் காணியில் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் புதைக்கப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகத்தில் இன்று காலை அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் நீதவான் நீதிமன்ற பதிவாளர் சுந்தரமூர்த்தி பிருந்தாவின் தலைமையில் கோப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஆரியபந்து வெதகர உதவி போலீஸ் அத்தியட்சகர் ஆகியோரின் மேற்பார்வையில் அகழ்வு பணிகள் ஆரம்பமாக இருக்கின்றன. இதன்போது அப்பகுதியில் போலீசார் விசேட அதிரடிப்படையினர் ஆகியோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். இந்த நிலையில் திடீரென அங்கு படையினர் குவிக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. யாழ் யுவதியை ஏமாற்றி வெளிநாட்டுக்கு கம்பி நீட்டிய மட்டக்களப்பு காதலன், பெண்ணின் விபரீத முடிவால் தவிக்கும் குடும்பம். யாழில் ஃபேஸ்புக் காதலன் ஏமாற்றியதால் உயிரை மாய்த்த யுவதியின் குடும்பத்தினர் காதலன் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் யாழ் மாநகரை அண்டிய பகுதியைச் சேர்ந்த யுவதியொருவர் சில வாரங்களுக்கு முன்னர் வீட்டில் தூக்கில் தொங்கிய நிலையில் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் காதல் தோல்வியால் மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்ததால் தற்கொலை செய்ததாக கருதப்படுகின்றது. இந்த நிலையில் அவரது மரணத்துக்கு ஃபேஸ்புக் காதலன் தான் காரணம் என்று குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். மட்டக்களப்பைச் சேர்ந்த இளைஞன் ஒருவருடன் ஃபேஸ்புக் வழியாக உறவு ஏற்பட்டு பின்னர் இருவரும் காதலர்களாக மாறினர். யாழ் மாநகரை அண்டிய பகுதியில் சில ஆதனங்கள் குடும்பத்தினருக்கு சொந்தமாக காணப்பட்டன. யுவதியின் வற்புறுத்தலின் பேரில் ஆதனம் ஒன்றை விற்பனை செய்து காதலனுக்கு பணம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த பணத்தில் காதலன் வெளிநாடு செல்வதாக குறிப்பிட்டு மலேசியாவில் தங்கியிருந்துள்ளார். மலேசியா சென்ற சில மாதங்களின் முன்னர் யுவதியுடனான தொடர்பை ஃபேஸ்புக் காதலன் நிறுத்தி கொண்டதாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் யுவதி தற்கொலை செய்து கொண்டதை அடுத்து ஃபேஸ்புக் காதலனுக்கு எதிராக யுவதியின் குடும்பத்தினர் சட்ட நடவடிக்கை எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. வீடுகளுக்குள் வரும் சிறுத்தை புலிகள், அச்சத்தில் கிராம மக்கள். மலை சிறுத்தை புலிகள் இரவு நேரங்களில் தமது வீடுகளுக்கு வருவதன் காரணமாக தாம் கடும் அச்சத்தில் இருப்பதாக தலவாக்கலை அக்கரப்பத்தானை புதிய கொலனி கிராமத்தில் உள்ளவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். இரவு நேரங்களில் வீடுகளுக்குள் இந்த சிறுத்தை புலிகள் வீடுகளில் வளர்க்கும் நாய்களை வேட்டையாடுவதை பழக்கமாக கொண்டுள்ளன. இதனால் இரவு முழுவதும் இந்த சிறுத்தைகள் வீடுகளுக்கு அருகில் சுற்றித் திரிகின்றன. அக்கரப்பத்தனை புதிய கொலனி கிராமத்தில் வீடொன்றில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் மிகப்பெரிய சிறுத்தை ஒன்று வீட்டுக்கு வந்து வீட்டின் பின்புற கதவை திறக்க முயற்சிக்கும் காட்சி பதிவாகி உள்ளது. இந்த சிறுத்தை பலமுறை கதவை திறக்க முயற்சிப்பது காட்சியாக பதிவாகி உள்ளது. இதன் காரணமாக பிரதேச மக்கள் மத்தியிலிருந்து வந்த சிறுத்தை பயம் மேலும் அதிகரித்துள்ளது. இதனால் கிராமத்துக்கு அருகில் தெரியும் சிறுத்தைகளை அங்கிருந்து அப்புறப்படுத்தும் வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்குமாறும் கிராம மக்கள் வனஜீவராசிகள் திணைக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். மேலும் இது தொடர்பாக அக்கரப்பத்தனை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர்.